வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வாங்க இன்னைக்கு சத்துக்கள் அதிகமுள்ள பேபி பிங்க் ரேடிஷில் ஒரு சப்பாத்தி ரெசிபி பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து தான் சுட்டினான். அவங்க இந்த முள்ளங்கி சப்பாத்தியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெசிப்பியாக செய்வாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தயிர் இல்லாட்டி ஊறுகாய் வச்சுக்கொள்ளுவாங்க. நார்மலாக முள்ளங்கினாலே நான் நீட்டாக வெள்ளையாக தான் பார்த்துருக்கேன். இங்கே தான் பிங்க் கலரில் குட்டியாக முள்ளங்கியை பார்க்குறேன். இங்கே இருக்க ஜெர்மனாக்கள் இந்த ரேடிஷில் சலாட் செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. அதுவும் ஒன்று இல்லைனா ரெண்டில் தான். நாங்கள் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முள்ளங்கினாலே அது யூரின் ப்ராப்ளத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது. உடல் எடையை நல்லாவே குறைக்கும். அது இல்லாமல் இந்த டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்கள, அவங்களுடைய பிளட் சுகர் லெவலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இந்த முள்ளங்கி. சரி வாங்க, இதில் எப்படி முள்ளங்கி சப்பாத்தி பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல முள்ளங்கி எல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்து போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற வால் போர்ஷனையும் மேலே இருக்கிற அந்த க்ரீன் கலர் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஸ்க்ரேப்பர் வச்சு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு நீங்கள் மூடினீங்கன்னா, நார்மலாக இந்த முள்ளங்கி வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு காயின வழியாக நிறைய தண்ணி விடும். ஸோ இப்போது அந்த முள்ளங்கி சதையை மட்டும் கையால் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு சப்பாத்தி மாவுக்குள்ளே போட்டுட்டு இந்த முள்ளங்கி தண்ணியை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அந்த சப்பாத்தி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் ஏற்கனவே முள்ளங்கிக்கு தனியாக உப்பு போட்ட வழியாக ஸோ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மறுபடியும் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னென்னா, துருவின முள்ளங்கியை டைரெக்டாகவே சப்பாத்தி மாவுக்குள்ளே போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு 10-20 நிமிஷம் நாங்கள் மூடி வச்சோம்னா அதுலேயே தண்ணி எல்லாம் விடும். அந்த தண்ணி யூஸ் பண்ணியே நாங்கள் சப்பாத்தி மாவெல்லாம் பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இனிமேல் அது நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி நாங்கள் சப்பாத்தி சுட்டோம்னா டேஸ்ட்டுமே உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. நார்மல் சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ காய்ஸ், ஒரு வாட்டி நீங்களும் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச்.